ஹாய், வெல்கம் டு சவுண்ட்ஸ் கிச்சன். இன்னைக்கு சவுண்ட்ஸ் கிச்சனில் தேங்காய் பர்ஃபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து பிக்னேஸ் கூட செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதுக்கு பாகு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ வாங்க, அது எப்படி பண்ணிடலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவாக ரெண்டு தேங்காய் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு நிறையலாம் நெய் விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம அதை எடுத்து தட்டில் கொட்டுவோம் இல்லையா, அதுக்காக அந்த தட்டில் தடவுறதுக்காகவும் அப்புறம் கொஞ்சமாக அந்த நம்ம சாப்பிடும் போது அந்த நெய் வாசனை வர்றதுக்காகவும் ஒரு கால் கப்பு கூட கிடையாது, கொஞ்சமானு பாருங்கள். நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை மாவுங்க. நான் ஒரு கப் நிறைய பொட்டுக்கடலை மாவை பொடி பண்ணி இது ஜல்லடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் ஹாஃப் கப் சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அளவு சொல்லணுங்கிறதுக்காக இந்த அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நல்லா நெய் தடவி ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அதை சூடாக எடுத்து ஊற்றும் போது நல்லா கரெக்டாக இருக்கும், அப்புறம் பிளேட்டில் ஒட்டாமல் விழுகும். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போது இந்த மூணையும் வந்து நம்ம சக்கரை பாகெல்லாம் எடுக்க போகிறது கிடையாதுங்க. இந்த ஒரு கம்மி பதம், ரெண்டு கம்மி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மூணையுமே சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கடாய் மட்டும் நல்லா அடிபிடிக்காமல் நல்ல கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஒன்று நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இண்டோலியம் அந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. சில்வர் வேண்டாம், சில்வர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடிபிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளற போகிறேன். இன்னும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்க்கலைங்க. எல்லாத்தையும் விடாமல் கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு இதில் கூட பொட்டுக்கடலை பொடி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பொடி சேர்க்காமையும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் பர்ஃபி அப்படியே வரும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, பொட்டுக்கடலை பொடி வந்து அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி தீஞ்சிரும், அந்த ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட அந்த மூணு சக்கரை, அப்புறம் பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் தேங்காய் எல்லாமே கலந்து வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் சக்கரை கரைய கரைய நல்லா வந்து தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இது குழந்தைங்க வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், அவங்க ஜங்க் ஃபுட்ஸ்க்கு போக மாட்டாங்க. இதில் நல்லா பொட்டுக்கடலை பொடி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால பொன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் வேணும்னா இதே மாதிரி வேர்க்கடலை பொடியை கூட, வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட சக்கரெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி விட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் கரண்டி எடுக்கும் போது இந்த மாதிரி தோசை கரண்டி, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ கரண்டியில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. நம்ம இப்படி ஈஸியாக அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் நீங்கள் வேறு மாதிரி அந்த சாப்பாட்டு கரண்டிலாம் எடுத்தீங்கன்னா அதுலேயே கரண்டிலேயே உங்களுக்கு ஒட்டிக்கும், கிளற முடியாது. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கிளறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நல்லா அடி பிடிச்சிரும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, இப்போது நம்மளுக்கு கையில் தொட்டால் அது ஒட்டாது. அதே மாதிரி நம்ம சின்னதாக பால் எடுத்து உருட்டி பார்த்தாலும் பாருங்கள் நல்லா உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனைக்காக தாங்க, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் போதும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம், எடுத்து கொட்டிடலாம்.
ஏன்னா நம்மளுக்கு வாணிலிருந்து ஒட்டாமல் வருது. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த பர்ஃபியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பாகு எடுத்து போடுறத விட நான் இன்னொரு வீடியோவும் தனியாக உங்களுக்கு வந்து நல்லா பாகு எடுத்து எப்படி பர்ஃபெக்டான ஒரு தேங்காய் பர்ஃபி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது நல்லா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ ஆயிடுச்சு, நான் எடுத்து பிளேட்டில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் எடுத்து நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டில் கொட்டி நான் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் அழகாக ஸ்லைசஸ் வந்துடும். பாருங்கள் நல்லா பிளேட்டில் கொட்டி நீங்கள் ஒரு பாத்திரமோ இல்லை நல்லா வெயிட்டான ஒரு இதோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனான ஒரு பாத்திரமும் நல்லா வெயிட்டான பாத்திரத்தை அடியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து உப்பலாக இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான தேங்காய் பர்ஃபி பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு ஸ்லைஸ் நல்லா அழகாக வரும். உங்களுக்கு பாருங்கள் நான் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸை வந்து கட் பண்ணிட்டேன். ஒவ்வொருக்கு ஸ்லைசஸாக பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ஸ்லைஸும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இது கடித்து சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பாக எடுக்கல, அப்படியே வந்து உங்களுக்கு கேரமல் பண்ண மாதிரி நம்ம முருக வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. Thank you.